பொன்மனை செம்மல் மக்கள் திலகம், இதய தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தேவம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் வணங்கி, இன்று இங்கு இப்பொழுது நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்திந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்புரையை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு வி கோவிந்தராஜ் அவர்களை வரவேற்புரை நல்கியிருக்கின்ற வேப்பனவல்லி ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றுமிகு செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜி முனியப்பன் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்தியலிங்கம் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கு எழுச்சியுரையாக தந்திருக்கிற கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை, சிறப்பான கூட்டத்திலே கலந்து கொண்டு கூட்டத்திற்கு நல்லாதரவு தந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றுமிகு செயலாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை, சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சௌர திரு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, நாமக்கல் மாவட்ட கழகத்தினுடைய கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு பழனிசாமி அவர்களை, திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இளங்கோ அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரோடு இணைந்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரோடு இணைந்து இந்த கூட்டத்தை எழுச்சியோடு வெற்றிகரமான கூட்டமாக இங்கு நடத்துவதற்கு அமைவதற்கு உறுதுணையாக நின்று பணியாற்றியிருக்கின்ற கழகத்தினுடைய இம்மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆகிய முன்னணி தலைவர்கள், மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு ஜேஎஸ்பி ஸ்ரீ ராமுலு அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திரு ஏவிஎம் மது என்ற ஹேம்நாத் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய இணைச் செயலாளர் என் கிருஷ்ணவேணி அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆர் தமிழ்ச்செல்வி அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் டி ரமேஷ் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற ராதா கார்த்திக் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, எஸ் என் மோகன் அவர்களே, மோகனா அவர்களே, பி கணேசன் அவர்களே, பாபு அவர்களே, பழனி அவர்களே, திதியோன் அவர்களை, துருவகுமார் அவர்களே, வெற்றிவேல் அவர்களே, ஜான் மோதி அவர்களே, செல்வம் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களை, எஸ் கே சுப்பிரமணியம் அவர்களே, பிரேம்குமார் நாகராஜன் அவர்களை, அலையேசன் திம்ம ராயப்பா அவர்களே, முகிலன் நாகராஜன் அவர்களே, பாண்டுரகன் அவர்களே, நாகரத்தினம் அவர்களே, கே ராமு அவர்களே, கவிதா அவர்களே, சத்யநாராயண் அவர்களே, பைராஜ் அவர்களே, சரவண் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, ராஜா தொகுதி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மணி என்ற சவுந்தரராஜன் அவர், வெங்கடேஷ் அவர்களே, ஜெகதீசன் அவர்களை, லாலா லஜபதி அவர்களே, வேல்முருகன் அவர்களே, ரவி அவர்களே, மஞ்சுநாத் அவர்களே, விநாயகம் அவர்களே, லோக பிராமன் அவர்களே, ஆர் எஸ் எம் ஆறுமுகமலே, பாக்கியராஜ் அவர்களே, சஞ்சய் அவர்களே, ஆர் காமராஜ் அவர்களே, நிறைவுரையாக நன்றி உரையாற்ற இருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு பி கே சின்னசாமி அவர்களை,
அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைவர் பேருமே சொல்லிவிட்டார், என் பேரை சொல்லவில்லை என்று. யாருக்காவது மனத்தாங்கல் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை, எழுதி கொடுத்தவருடைய பொறுப்பு தான் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை விருந்திருக்கின்ற கழக மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை, ஒன்றிய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை, பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை, கழக மகளிரணி சார்ந்த சகோதரிகளை, பெரியோர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்களை, நிறைவாக இங்கு அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, வருகை விருந்திருக்கின்ற நண்பர்களை, அன்பர்களை, தொலைக்காட்சி பத்திரிகை துறை நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய கழகத்தினுடைய 50 ஆண்டுகால நீண்ட நெடிய வரலாற்றில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது. எதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று முதல் முதலில் அச்சாரமிட்டவர்கள், அஸ்திவாரம் அமைத்து கொடுத்தவர்கள், அச்சாரமிட்டவர்கள், அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், கழகத்தினுடைய அத்தனை பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் நன்றி கடன் பட்டிருக்கிறார் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே இதய சுத்தியோடு தெரிவித்துக் கொள்ள, நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்துக்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் 10 ஆண்டு கால 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை நடத்தி காட்டினார்கள். புரட்சி தலைவருக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை, அந்த திட்டம் தொலைநோக்கக்கூடிய திட்டங்களாக, அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்கள் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் பெற வேண்டும் என்று தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்தார் என்பதை நாடு கண்டிருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய பலனை அனுபவித்திருக்கிறார்கள், இன்னும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் எத்தனை நூற்றாண்டாகவும் அணிவிக்கப் போகிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் அந்த பொதுச்செயலாளர் பதவியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள், வேதனைகள், இந்த இயக்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் செய்த சதிவலைகள், பொய் வழக்குகள் இவைகளெல்லாம் எதிர்கொண்டு நின்று சாதனை புரித்து இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, இந்த கொம்பாதி கொம்படாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார் உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த மாபெரும் இயக்கத்தை 1972 உருவாக்கிய போது இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கம் என்றுதான் உருவாக்கினார்கள். ஆக இந்த இயக்கம் எத்தனை நூறாண்டு காலம் வாழ்ந்தாலும் தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக தான் இருக்க வேண்டும் என்று
கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். பல்வேறு சட்ட விதிகள், இந்த கழகம் எப்படி நடைபெற வேண்டும், மக்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள். இந்த சட்ட விதிகளுக்கு இப்பொழுது இந்த பதவிக்கு பதவியை தானே எடுத்துக்கொண்டு தனக்கு தானே மகனம் சூட்டி கொண்டியவர்கள் இந்த சட்ட விதியெல்லாம் இன்றைக்கு மதிக்காமல் கீழே போட்டு மிதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதுதான். இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கின்றீர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொண்டர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், இதே போலதான் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தொண்டர்கள் இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். ஏன் விழுந்திருந்திருக்கிறார் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு உச்சபட்ச உரிமையை தந்திருக்கிறார்கள். என்ன உரிமை என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி தான் உச்சபட்ச பதவி. அந்த உச்சபட்ச பதவியை உருவாக்குகிற, அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கின்றவர்களை, அந்த பதவிக்கு வருகின்றவர்களை தொண்டர்கள் அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த உரிமையைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மற்ற சட்ட விதிகள்லாம் அப்போது நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்யலாம், அல்லது சில மாற்றங்களை செய்யலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வர வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கி அந்த உரிமையை மட்டும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சட்டவிதியை வரையறுத்து கூறினார்கள். இன்னைக்கு அந்த விதியை மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, முன்பெல்லாம் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு சாதாரண நம்முடைய தொண்டர்கள் போட்டியிடலாம், அதுக்கு வாய்ப்பு இருந்தது. அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தால் போதும் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம். அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தந்தார்கள். ஆனால் இப்போது என்ன இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க, புரட்சி தலைவர் திருத்தமோ மாற்றமோ ரத்தோ இருக்கக்கூடாது சொன்னார். அதில் என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, போட்டியிடுகின்றவர் அவர்களுக்காக 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, போட்டியிடுகின்றவர் 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டுமா, என்ன கொடுமை, யார் போட்டியிட முடியும், சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற சட்டத்தை, உரிமையை கொண்டு வந்த புரட்சி தலைவருடைய அந்த சட்டத்தை காற்றிலே பறக்கவிட்டு இன்றைக்கு 10 மாவட்ட சில முன்மொழியும் 10 மாவட்டமொழிகளையும் 5 வருடம் தலைமை கழகம், யார், மிராசார், மிட்டாதார்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள் பரம்பரையில் வந்தவன் தான் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும். அல்லது இங்கே இருக்கிறார்களே நம்முடைய பழைய சகாக்கள் தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும், வேற யாரும் வர முடியாத ஒரு சூழலை இந்த வளையத்துக்குள்ளே தெரிவி எடப்பாடி பழனிசாமி போட்ட வளையத்துக்குள்ளே சுற்றி 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 இருப்பவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்கலாமா என்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி. எங்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இன்றைக்கு பெரியவர் வந்திருக்கிறார்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த விதியை உரிமையை எந்த காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது என்பதற்கான யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை அபகரிப்பு செய்த திருடி கொண்டு போய்விட்ட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
தொண்டர்கள் உரிமையை மீட்டு மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்பதற்கான தர்மயுத்தம் தான் இப்பொழுது நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, ரைட். இந்த போராட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் வரை தொடரும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்னென்ன எதிர்நோக்கி இருக்கின்றது? நாடாளுமன்ற தேர்தல். நம்ம இந்த உரிமையை மீட்பிற்கு மீட்புக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். தனி கட்சி தொடங்குகின்ற எண்ணம் இல்லை. பல கட்சிகள், பல கருத்துக்கள், தொலைக்காட்சிகள், செய்தி பத்திரிகைகளில் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளம் தனி கட்சி துவங்கி விடுவார்கள் இதற்கு முன்னாலே நடந்தது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த காலத்திலும் நாம் தனி கட்சி தொடங்குவதாக இல்லை என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களாக தான் நம்முடைய ஊனோடு உடம்போடு ரத்தத்தோடு கலந்திருக்கிறது. அந்த சட்ட விதியை தலைவர் நம்மளுக்கு கொடுத்த உரிமையை மீட்டு கொடுக்கிறதுதான் இப்ப மீட்பு குழு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நம்மோடு இணைந்து தேர்தல் பணி செய்வதற்கும் நம்மோடு இணைந்து தேர்தலை போட்டியிடுவதற்கும் அவர்களும் நாமும் சேர்ந்து இந்த தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு நாம் நம்முடைய பலத்தை நிரூபித்து காட்டுகிற வேளையில்தான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மீட்பு குழுவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். கட்டமைப்பு என்று சொன்னால் கழகத்தில் இருந்தது போல ஊரக உள்ளாட்சியிலிருந்து பேரூராட்சியிலிருந்து நகராட்சியிலிருந்து மாநகராட்சி வரை அத்துணை நிலைகளிலும் கிளைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும். மாவட்ட கழக செயலாளர் 88 பேர் நாம் தேர்வு மூலம் அறிவித்திருக்கிறோம். இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னும் 20 தினங்களுக்குள் தமிழகத்திலாம் சொல்லிட்டு வர்றோம், இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொல்கிறோம், ஏற்கனவே ஒரு 60% பேர் உள்கட்டமைப்புக்கு நகர செயலாளர், ஒண்டி செயலாளர், அதன் கீழே இருக்கின்ற நிர்வாகிகள், பேரவை கிளை செயலாளர், அதற்கு கீழே இருக்க நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர், அதற்கு கீழே இருக்க நிர்வாகிகள், கிளைக்கழகங்களில் செயலாளர், அதுக்கு நிர்வாகிகள்லாம் ஒரு 60% பேர் கொடுத்துருக்காங்க. 40% பாக்கி இருக்கு. இந்த பாக்கியை வந்து தேர்வு செய்து கொடுங்கள் என்று அந்த பாக்கியெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கே நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம். அதையும் ஒரு 20 தினங்களுக்கு நீங்கள் 100% கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆன்மீக அம்மாவுடைய மாவட்டம் என்ற நிலையில் நீங்கள் உறுதியாக செய்து தருவீர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொல்ல நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளராக உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் நாம் கலந்து கொண்டு முழு வீச்சில் கடமையாற்றுவதற்கு பூர்வாங்க பணியை அடிப்படை பணியை செய்வதற்கு பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். இந்த பூத் கமிட்டிக்கு ஒரு பூத்தும் தமிழ்நாடு முழுவதும் 70,000 பூத் கமிட்டி இருக்குது. நம்முடைய கிருஷ்ணகிரி உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பூத்து இருக்குங்க கிருஷ்ணமூர்த்தி? 300-400 பூத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு. இந்த அனைத்து சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்சம் 18 உறுப்பினர்கள், அதிகபட்சம் 25 உறுப்பினர்களை பூத்து கமிட்டி மெம்பர்களாக நான் போடப்படும். ஏன்னா 1000 ஓட்டுகளே இப்போ பூத் கமிட்டி இருக்கு. அப்போ இந்த 25 பேரும் அந்த பூத்தில் அந்த பகுதியில் களவேலை செய்து நம்முடைய நியாயமான கோரிக்கை, நம்ம நியாயமான கொள்கைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 50 காலம் இந்த இயக்கத்தை எப்படி கட்டுக்கோப்பான இயக்கமாக வளர்த்தார்களோ இவைகள்லாம் எடுத்து சொல்லி நம்முடைய கட்டமைப்பை முழுவீச்சில் 100% உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய இருக்கின்ற தலையாய கடமை என்பதனை தெரிவித்துக் கொண்டு, இந்த கட்டமைப்பை நாம் உருவாக்குகின்ற பொழுது நம்மோடு கூட்டணி பேசி வருகிற மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பை 100% அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் போட்டியிட்டால், தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொண்டால், தமிழகத்தில் நம்மை வெல்ல யாராலும் முடியாது என்ற நம்பிக்கை அனைத்து கட்சிகளோடும் தமிழக மக்களிடமே வரும். இதுதான் தேர்தல் கால பணியாக நம் முன் இருக்கின்ற நிலைமை. இதை அனைவரும் உணர்ந்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் உணர்ந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய மாவட்டமாக உருவாகின்ற பொழுது
இந்த பகுதியில் அம்மா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே அந்த மாட்டத்தை தொடக்க விழாக வருகின்ற பொழுது முதல் நாளும் அதற்கு முதல் நாளும் நான் விடிய விடிய விழித்து கொண்டு மான்மிகு அம்மாவுடைய வரவேற்புகள் அந்த பந்தல் போடுறது மேடை அமைப்புறது இவைகளெல்லாம் செய்து அது என்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இங்கு நிறைவாக இருக்கிறார்கள் என்பதனை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுறேன். உங்களுக்கு எங்களுக்கு நல்ல உறவு இருக்குது அதிமுக வரலாற்றில். முதல் முதலில் நீங்கள் அச்சாரம் போட்டீர்கள் புரட்சித் தலைவி மான்மிகு அம்மா தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அதற்கு பின்னால் அதற்கு முன்னால் முதல் முதலாக மான்மிகு அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் சட்டமன்ற தேர்தலில் முதல் முதலாக நின்ற தொகுதி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். அந்த போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் மான்மிகு அம்மாவுடைய ஆதரவினை பெற்று வந்திருக்கிறேன். இரண்டு முறை மான்மிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக, ஒரு முறை ஆண்டிபட்டி தொகுதி முதலமைச்சராகவும் அவர்களின் மறுமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும், அப்புறம் அண்ணனுடைய அந்த வெள்ளம்பண்டி நடராஜன் வந்திருக்கார் திருச்சி, அவருக்கு அந்த பெருமை இருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதி முதலமைச்சராக வந்திருக்கிறார். இப்படி மான்மிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் எந்த தொகுதியில் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் தலைவியாக பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் மான்மிகு அம்மா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார்கள். அந்த மாதிரியான அவர்களுக்கு மிடங்கும் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த மான்மிகு அம்மா அவர்கள் கழகத்தினை ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக காவல் தினமாக நின்று தெய்வமாக இருந்து காப்பாற்றியதனால் அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற சூழலை ஏன் ஏற்பட்டு சொன்னால் தியாக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். முழு நேரமும் 24 நேரமும் கழகப்பணியை தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆட்சியில் இருக்கின்ற ஏழை இளையமக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சேர்க்க வேண்டும், திட்டங்களை அறிவித்தோடு மட்டுமல்லாமல் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் மக்களுக்கும் நேரடியாக அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை செய்ய வேண்டும் என மான்மிகு அம்மா அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்தி மீண்டும் மான்மிகு அம்மா அவர்கள் சூளுரைத்தார்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் வந்தாலும் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்கும் என்பதை புரட்சித் தலைவர் மான்மிகு அம்மா அவர்கள் தங்களுடைய இதயத்தில் இருந்த அடித்தளத்தில் இருந்த அந்த வாக்குகளை நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி மான்மிகு அம்மாரு ஆட்சியை தமிழகத்தில் நிறுவன வரையில் நாம் ஓயப்போவதில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பக்கம் சட்டவதியை காப்பாற்ற வேண்டும், இன்னொரு பக்கம் யார் ஆண்டுகிட்டு இருக்கா, திமுக. இந்த திமுக எப்படி ஆளுகின்ற பொறுப்புக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும். பழனிசாமி என்ன சொன்னார் இந்த தேர்தலுக்கு முன்னால், 2016 அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தன் உடல்நிலையை கூட கருதாமல் ஆண்டகச்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் புரட்சித் தலைவருக்கு பின்னால் மான்மிகு அம்மா அவர்கள் தான் பெற்றுத்தந்தார்கள். அந்த ஆட்சியில் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பழனிசாமி இருந்தார். அடுத்து 2021 தேர்தல் வருகின்ற பொழுது அவர் நானே முதலமைச்சர் அப்படி என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். நாம் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு முன்னால் கழகம் இணைகின்ற பொழுது முதலில் தெரிவிக்கப்பட்டது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை பார்க்கட்டும், ஆட்சியை பழனிசாமி பார்க்கட்டும் ஏற்பாடு. ஆனால் இணையருக்கு முத நாள் நானும் கையெழுத்திடணும், ஒருங்கிணைப்பாளர் நானும் கையெழுத்திட்டாத்தான் என்ன நடவடிக்கையும் செல்லும், சட்டம் கட்சியுடைய இயக்கங்கள் செல்லும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏன் கட்சியில் இன்னும் ஒரு மீண்டும் ஒரு பிளவு வரக்கூடாது, தொண்டர்களை அங்கிட்டு இங்கிட்டு அலையவிடக்கூடாது என்று. இவ்வளவும் தந்ததற்கு பின்னால் இணைந்தது அந்த செகண்டே பன்னீர்செல்வத்தை எப்படி கழகத்திலிருந்து வெளியேற்றுவது என்ற முழு யோசனையில் தான் அவர் இருந்தாரே ஒழிய, அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இயக்கத்தையும் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவரிடம் இல்லை. இதுதான் உண்மை நிலை. இந்த உண்மை நிலையை அவர் எல்லாமே எனக்கு எங்களுக்கு எங்களோடு இருந்தவர்கள் தர்ம யுத்தத்தில் இருந்தவர்கள் எவ்வளோ மாபாதக செயலை செஞ்சாருங்க, அதெல்லாம் நமக்கெல்லாம் பொறுமையாக தான் இருந்தோம், எதுக்குமே நம்ம இடையில இருக்கக்கூடாது. சரி ரைட்டு, என்ன சொன்னார், பொதுச் செயலாளர் பதவி மட்டுமே இருந்தால் கட்சியை திரகாத்தருடன் வலிமையோடு நடத்த முடியும்,
என்ற கோரிக்கையை வைத்தார். இந்த கோரிக்கையை வைத்தார். நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே பொதுச்செயலாளர் என்ற பதவியை மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இன்னும் தீர்மானம் நிறைவேற்றணும்ல. இவர் இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டு முதல் என்ன செய்தார், பொதுக்குழுவை ஒரு பொய்யான பொதுக்குழுவை கூட்டி ரவுடிகளையும் கேடிகளையும் கொண்டாந்து உட்கார வச்சு பொதுச்செயலாளர் அவர் தான் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அம்மாதான் நிரந்தர பொதுச்செயலாளர், அந்த பதவிக்கு யாரும் இனி வரக்கூடாது என்ற உச்சபட்ச மரியாதை கொடுத்த அதற்காக உருவாக்கப்பட்டதான் ஒருங்கிணைப்பாளர், இன ஒருங்கிணைப்பாளர். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் தான் முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு மகுடம் சூட்டி கொண்டார். அவராக தூக்கி கிரீடம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டார். நாங்கள் இதை பொறுக்காம வெளிநடப்பு பண்ணுறோம். தூக்கி எறிஞ்சதில் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, தண்ணி பாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகங்கள் அத்துங்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் செய்துதான் அவர் முதல் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர்றார். சரி ரைட்டு வந்து இல்லை, அதற்கு பின்னால் எத்தனை தேர்தல் வந்தது. நம்ம கோவிந்தராஜ் சொன்னது மாதிரி ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் தோல்வி, பேரூராட்சி தேர்தல் தோல்வி, மாநகராட்சியில் ஒன்று கூட மேயர் வர முடியல. யார் இவர், நான் பொதுச்செயலாளர் வந்து எல்லா தேர்தலையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டவர் தோல்வி. இப்போ ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சுல, அப்போ ஒரு தீர்ப்பு வழங்க சாதமாக அவங்களுக்கு இரட்டை இலச்சினத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது அந்த ஈரோடு தேர்தலுக்காக. நம்முடைய தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு, நம்மளுக்கு எதிரி திமுக, திமுக தோற்கடிக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக அத்தனை சக்தியில் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் நாங்கள் வேட்பாளரை போட்டிருந்தோம், நான் போயிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் போட்டிருந்தார். நீங்கள் ரெண்டு பேரும் வாபஸ் வாங்க, நாங்களும் வாபஸ் வாங்கிட்டோம். சரி அந்த ரெட்டையில் வரட்டும்னு சொல்லிட்டு என்ன நடந்தது, 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் போது ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் வென்ற தொகுதி மாவட்டம், அந்த மாவட்டம் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ரெட்டையில் கொடுத்தாச்சு, தீர்ப்பு கொடுத்தாச்சு. 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது. இதற்கு யார் காரணம், யார் காரணம், ஐயா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, யார் காரணம்? தான் என்ற அகங்காரத்தோடு பொதுச் செயலாளர் தான் தான் வர வேண்டும், அப்பொழுதுதான் கட்சிக்கு ஒரு திரகாதரமான உறுதி கிடைக்கும் என்று சொன்னே கட்டுக்கோப்போடு கட்சியை நடத்தி வெற்றியை வெட்டி தந்தார்களா? இல்லை, மக்கள் விரும்பலை உங்களை, கழகம் தொண்டனும் விரும்பலை. அதுதான் 66,000 வாக்கு வித்தியாசத்தில். ஏன் என்று சொன்னால் தலைவர் உருவாக்கிய சட்ட விதியை போட்டு மிதிச்சிங்க, தொண்டர்கள் உரிமையை காலில் போட்டு மிதிச்சிருக்கீங்க. நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நாம் ஆசையோடும் இதயசு கொண்டு வந்த தீர்மானத்தையும் ரத்து செய்தீங்க. இந்த ரத்து செய்ததுக்கு தீர்மானம் கொண்டு வந்தது யாரு, யாரு இந்த ஊருக்காரு? நான் பேரை சொல்ல விரும்பல, நான் பேரை சொல்ல விரும்பல. இப்ப அவர் தான் அரசியல் ஆலோசகர் அவருக்கு, அதனாலதான் இவ்வளவு மாபெரும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்ல ஏகப்பட்ட இருக்குங்க, அவர் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு வேற ஒரு இடம் இருக்குது சொல்றதுக்கு. அப்பொழுது எதுக்கு எதுக்கு நிற்க வச்சுட்டு சொல்லணும்னு இருக்கேன், பொறுமையா இருங்க, நல்லது நடக்கும் கூடிய விரைவில். இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. ஆக பழனிசாமியுடைய திட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் ஒன்றை கொடி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கென ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதில் ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு அவர் அந்த வளையத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வர்றார். எப்படி கட்சி 50 ஆண்டுகளும் யாராலும் அசைக்க முடியாத கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தமிழகத்தில் மிகப்பெரிய உச்சநிலையை கொண்டு போன புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தியாகங்களை இன்றைக்கு நசுக்கப்பட்டு கீழே வீழ்த்தப்பட்டிருக்கு சொன்னால் அதற்கு முழு பொறுப்பு பழனிசாமி. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிலைமையை மீட்டெடுப்பதற்குத்தான் மீட்பு குழு. இந்த மீட்பு குழு இன்றைக்கு இதய சித்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். புரட்சித் தலைவருடைய கனவு மாண்புமிகு அம்மாருடைய கனவு ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். வரணும் 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 என்றுதான் சட்ட விதியை வளர்த்தார்கள். கீழே உட்கார்ந்து இருக்கின்ற நீங்கள் நாளை இங்கே வந்து முன்வரிசையில் உட்காருகின்ற நிலைமை
வரணும் 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 என்றுதான் நாங்கள் இப்படி பாடப்பட்டிருக்கோம். அனைத்து இந்திய அண்ணாவிரம் முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டன் முதலமைச்சராக வர முடியும், ஓபிஎஸ் தொண்டன் முதலமைச்சராக வர முடியும். அந்த நிலையை உருவாக்கிய புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள், கழகத்தின் உச்சபட்ச பதவி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், யார் ஒரு தொண்டன் வர முடியும்? அந்த பொறுப்பு அதையும் உருவாக்கினாங்க. அதையெல்லாம் மீறி மறுத்து மிட்டாதார், மிரசா, ஜமீன்தார், ராஜாக்கள், பணங்களை குவித்து வைத்திருக்கின்ற கோடீஸ்வரர்கள் தான் பொதுச் செயலாளருக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தொண்டர்களுக்கான உருவாக்கிய அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகம், இந்த மக்கள் இயக்கம், தொண்டர்கள் இயக்கம், இந்த இயக்கத்தை கீழே போட்டு நசுக்க வேண்டும், அதல பாதாளத்தில் கொண்டு தள்ள வேண்டும் என்று தான் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதை மீட்டெடுப்புக்கு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை, தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை எல்லாம் மக்களிடமும் தொண்டர்களிடமும் பெரியவர்களும் தாய்மார்களும் எடுத்து சொல்லி, எங்களுடைய ஒரே இலக்கு தொண்டர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், தொண்டர்கள் இந்த கட்சியை தலைமைப்படத்துக்கு வர வேண்டும். மீண்டும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கொள்கை இலக்கு. அந்த இலக்குக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கைகூட்டி வணங்கி விடுபெறுகிற நன்றி, வணக்கம். நன்றி. உரை காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கே சின்னசாமி.